Hi guys, welcome back to Akash 360. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து Xbox 360 மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து பிளே ஸ்டேஷன் வச்சிருப்பீங்க, சோனி ப்ராடக்ட்டு. ஸோ அதே தான் எக்ஸாக்ட்லி. ஸோ கேமிங் கன்சோல், ஸோ நீங்கள் ஜாய்ஸ்டிக் வச்சு விளையாடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கனெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாய்ஸ்டிக் இல்லாமல் ஜஸ்ட்டு ஹேண்ட் ஷேக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் வந்து கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணலாம். ஸோ என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது, ஸோ என்னெல்லாம் இருக்குது, ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ப்ளே பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கேம்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட் கேம் பார்த்தீங்க அப்படின்னா GTA 5. ஸோ எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இது பிடிச்ச கேமு. ஸோ இதில் வந்து நீங்கள் காரு எல்லாமே ஹெலிகாப்டர் எல்லாமே நீங்கள் ஓட்டிக்கலாம். ஸோ அதுக்கான கேம், ஸோ அதுவும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்மி லேண்ட்னு சொல்லிட்டு டிஸ்மிக்கான கேம் இது. ஸோ நெக்ஸ்ட் கிரிக்கெட் கேம் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதில் ஆஷஸ் கேம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார் ரேசிங்கில் வந்து மோஸ்ட் வாண்டட் கேம்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கனெக்ட் பார்த்துருந்தோம்ல, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் எக்ஸசைஸ் பண்ணுறது, பாடி ஷேப், ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இதில் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்றொன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். கேமிங்கான கன்சோல் நம்மகிட்ட இருக்குது, ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு விளையாடுற கேம்ஸ் என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம். ஸோ நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய கேம்ஸ் இன்னொன்று டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் சிடி தான் யூஸ் பண்ணணும் தேவையில்ல. ஸோ இன்டர்நெட்லேயும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நிறைய கேம்ஸ் விளையாண்டுக்கலாம். ஸோ அதுக்கான கேம் நம்ம பார்க்கலாம். ஸோ மை கேம்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கனெக்டில் எப்படி லைவாக டெமோ, எப்படி வந்து ஜாய்ஸ்டிக் இல்லாமல் எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணி விளையாடுறதுக்கான டெமோ வீடியோ எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். கனெக்டில் வந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் கேம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் நிஞ்சா. ஸோ ஃப்ரூட் நிஞ்சா எல்லாருமே ஃபோனில் நம்ம விளையாடி பார்த்துருப்போம். ஸோ எப்படி வந்து நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணி எப்படி வந்து நம்ம கனெக்ட் மூலமாக விளையாடுறோம்னு சொல்லிட்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கேட் மோட் வந்து நம்ம விளையாண்டு பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ கரஸ்பாண்டிங்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து அங்கே வந்து கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதாங்க கேமு. ஸோ நம்ம ஃபோனில் எல்லாருமே விளையாண்டு பார்த்துருப்போம். ஸோ அதே தான், பட் நம்ம இங்கே ஸ்க்ரீன் டச் பண்ணுவோம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லேயே வந்து ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்ட் வந்து ஃபுல்லாக இதில் கேலிப்ரேட் ஆகிறனால நீங்கள் வந்து இங்கேருந்தே நீங்கள் ஃபுல்லாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ நெக்ஸ்ட் கனெக்டில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ நம்ம ஃபுட்பாலு இதெல்லாம் விளாண்டுருப்போம். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே ஜாய்ஸ்டிக் வச்சு ப்ளே பண்ணியிருப்பீங்க. பட் எப்படி வந்து நம்ம லெக்கோ இல்லை ஹேண்டோ வந்து எப்படி ஷேக் பண்ணி விளையாடலாம்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து செக் அவுட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்பால் இருக்குது, ஸோ நிறைய டென்னிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஒரு கேமாக நான் விளாண்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு உள்ள கேமை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றதுக்கான டெமோ வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து அதில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதில். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு விளாண்டாலே போதும், ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இதாகும். ஸோ என்ன பிளேயர்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து கோல்ஃப் விளாட்றோமா இல்லை டென்னிஸ் விளாட்றோமான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டென்னிஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து வீட்டில் கிட்ஸ்லாம் இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து, ஸோ உங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரியும் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த கேம்ஸ் வந்து எல்லாமே யூஸ் ஆகும். இப்போ டென்னிஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி வந்து ஹேண்ட் ஃப்ரீயாக டென்னிஸ் விளையாடலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். எப்படி பண்ணணும், எப்படி விளையாடுறதுக்கான வீடியோ ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஸோ அதேமாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கேம்குள்ளே போயாச்சு. ஸோ நம்ம அவங்க சொன்ன மாதிரியே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக இதாக இருக்குமான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாட் பேல் வந்து கையில் வந்துருச்சு. ஸோ நம்ம பாலை அப்படியே மேலே தூக்கி போட்டுட்டு, எஸ்
ஓகே. ஸோ இப்படி தான் ஈஸியாக இருக்கும். Pushed into a block shot. நம்ம வின் பண்ணிட்டோம், பாயிண்ட் கிடைச்சிருச்சு நமக்கு. ஸோ இதே தாங்க உங்களுக்கு வந்து, இது சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கு, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம பார்க்குற கேம் பார்த்தீங்க அப்படின்னா கார் கேமு. ஸோ இதுவும் வந்து கனெக்ட் தான். ஸோ நம்ம வந்து ஹேண்ட் ஷேக் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீர் பண்ணிக்கலாம் கார் வந்து நம்ம எந்த சைடு போகணும். ஸோ நீங்கள் பேக்கில் புஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பூஸ்ட் வந்து பயங்கரமாக இதாகும். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கார் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிலே தெரியும். ஸோ நம்ம வந்து டிஸ்பிளேல தெரிகிறது உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ கேமரா எடுக்கும்போது பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ப்ளே ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ வந்து ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும், லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ட்ரிப் பண்ணணும், ஸோ எப்படி வந்து பூஸ்ட் கொடுக்கணும், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதிலே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதேமாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஓட்டுறதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பூஸ்ட் பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி பின்னாடி புஷ் பண்ணீங்க அப்படின்னா கார் வந்து பூஸ்ட் ஆகும். சிங்கிள் பிளேயர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு நம்ம இப்போ. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் ரேஸ் ட்ராக்கு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிராப் த வீல்னு சொல்கிறாங்க, அதாவது ஸ்டீரிங் வீலை பிடிச்சோம் அப்படின்னா ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம புஷ் பண்ணேன் இப்போ நான். ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு வண்டி. யாரும் நம்மளை இப்போ வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரீஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நல்லா போகும். கேமிங்கான கன்சோல் நம்மகிட்ட இருக்கு, ஜாய்ஸ்டிக் இருக்கு. ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் விளையாடுற கேம்ஸ் என்னெல்லாம் இருக்கு பார்க்கலாம். ஜாய்ஸ்டிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் கேம் சூஸ் பண்ணியிருக்கிறது GTA 5. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேமு. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டியில் நம்ம இருப்போம். ஸோ நம்ம பிடிச்ச கார்ஸு எல்லாமே நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாங்க. என்னென்ன கார்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெயின், ஃப்ளைனு எல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு ஓட்டணும்னு ஆசை இருக்கோ ஸோ நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கலாம். சிட்டியில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது அப்படியே பார்த்தீங்கன்னா ரியாலிஸ்டிக்காக இருக்குங்க எல்லாமே. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கடலுக்குள்ளே குதித்து கப்பல் ஓட்டலான்னு சொல்லிட்டு கப்பல் எடுக்க வந்திருக்கேன். இதே மாதிரி தாங்க எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ளைனு ட்ரெயினு ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேம் வந்து அப்படியே ரியாலிஸ்டிக்காக ரொம்ப பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் கடலுக்குள்ளே குதிச்சிங்க அப்படின்னா வந்து ஒரு ரியல் வியூ உங்களுக்கு இருக்குமோ அதே மாதிரி எக்ஸாக்டாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள். ஸோ நம்ம உள்ளே ஸ்விம் பண்ணுறோம், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்படியே நம்ம ரியாலிஸ்டிக்காக இருக்குங்க அந்த ஃபிஷ் எல்லாம். ஃபிஷ் வந்து இப்போ நம்ம வந்து சும்மா ஒரு ஜாலிக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸை வந்து வம்பிழுக்கலாம். அப்படியே வந்து எல்லாமே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து ரியல் டைமில் வந்து நீங்கள் ஒரு போலீஸ் ஏதாவது வம்பெடுத்தீங்க இல்லை உங்கள் காரை வந்து நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து கதவை உடச்சி காரை எடுத்துகிட்டு போகிறோம். டக்குனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெஹிக்கிளை ஆன் பண்ணோடனே வந்து போலீஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் வந்து 1 ஸ்டார் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. வெஹிக்கிள் வந்து நம்ம வந்து இன்வால்வ் ஆகிருப்போம் அப்படின்ட்டு. இப்போ நம்மளை வந்து போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களை வந்து விடவே மாட்டாங்க. அப்படியே நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணாலும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. வியூ எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே வந்து ஒரு சிட்டியை வந்து இப்போ நீங்கள் யூகேயில் வந்து எடுத்து அப்படியே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த வியூவில் வச்சுனாலும் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா GTA 5 வந்து எல்லா சேனல்லையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா GTA 5 வந்து விளையாடாத ஆளே கிடையாதுங்க. இந்த கேம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
ஸோ பாருங்கள் வியூலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, செம்மையாக இருக்குங்க. நீங்கள் நான் அப்ளை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 4K டிவியில் கால் ஆஃப் டியூட்டி. நிறைய பேர் வந்து பிசியில் வந்து ஃபுல்லாக விளாண்டுருப்போம், இது ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி விளாட்றது. ஸோ பில்டிங் கிராஷ் வந்து நடக்குது, ஸோ ரியலிஸ்டிக்காக அதை வந்து கேமில் காமிச்சிருக்காங்க. நம்ம வந்து ஷூட்டர்ஸ் எப்படி வந்து சர்வைவல் பண்ணுறது, ஸோ அதுக்கான ஷூட்டிங் கேம் தான் இது. உங்களுக்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருக்கும். ஷூட்டிங்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பயங்கர ரியாலிஸ்டிக்காக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து ஃபோன்ஸில் நிறைய பேர் பப்ஜி விளாண்டுட்ருக்கோம், கிட்டத்தட்ட அதே தான். ஃபோன்லேயும் இப்போ வந்து கால் ஆஃப் டியூட்டி வந்து கொண்டு வந்துட்டாங்க, ஸோ நிறைய பேர் அதுவும் ப்ளே பண்ணிகிட்ருப்பீங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு பிசியில் விளாட்றோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இது ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி விளாட்றது. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எக்ஸ்பாக்ஸ் 360ல என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது, ஸோ ஜாய்ஸ்டிக் வச்சு என்ன விளாடலாம், ஸோ கனெக்ட் யூஸ் பண்ணி என்னென்ன கேம்ஸ்லாம் விளாடலாம், ஸோ எல்லாமே லைவ் டெமோ எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக கிட்ஸுக்கு வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்கும். எனக்கு இன்னும் ரீசெண்டாக எக்ஸ்பாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ் 1 லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சோனியில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ப்ளே ஸ்டேஷன் 5 வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே கேமிங் கன்சோல் ரீசெண்டாக உள்ள மாடல்ஸ் ரெண்டுமே. ஸோ கண்டிப்பாக வேணும்னா அதை வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க.